கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனங்களுடன் தமிழ்நாடு அரசு புரிந்துணர்வு ஒப்பந்தம். தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் கையெழுத்தானது. அதிமுக பொதுக்குழு அழைப்பிதழ் செல்லாது என பன்னீர்செல்வம் ஆதரவாளர் கோவை செல்வராஜ் பேட்டி. பன்னீர்செல்வத்தை பற்றி பேச ஜெயக்குமாருக்கு தகுதியில்லை என்றும் எச்சரிக்கை. அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் உறுப்பினர்களுக்கு QR கோடுடன் அடையாள அட்டை வழங்க திட்டம். பொதுக்குழு கூட்டத்தில் குழப்பங்கள் ஏற்படுவதை தடுக்க பழனிசாமி தரப்பு நடவடிக்கை. அதிமுக பொதுக்குழு கூட்டம் திட்டமிட்டபடி நடைபெறுமா? பன்னீர்செல்வம் வழக்கு உயர்நீதிமன்றத்திலும், பழனிசாமி தாக்கல் செய்த மனு உச்சநீதிமன்றத்திலும் இன்று விசாரணை. சென்னையில் கொரோனா தடுப்பு விதிமுறைகளை கண்காணிக்க 15 சிறப்பு குழுக்கள். பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் கண்காணிப்பை தீவிரப்படுத்தவும் மாநகராட்சி மேயர் உத்தரவு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 520 ரூபாய் குறைந்தது. ஒரு சவரன் தங்கம் 37,920 ரூபாய்க்கு விற்பனை. மியான்மரில் 2 தமிழ் இளைஞர்கள் தீவிரவாதிகளால் சுட்டுக் கொலை. நண்பரின் பிறந்தநாள் விழாவில் கலந்து கொள்ள சென்றபோது தீவிரவாதிகள் தாக்கியதாக தகவல். வீட்டு உபயோக எரிவாயு சிலிண்டர் விலை 50 ரூபாய் உயர்ந்தது. ஒரு சிலிண்டர் 1,068.50 ரூபாய்க்கு விற்பனை. மராட்டியத்தில் நீடிக்கும் மழையால் மும்பையில் வெள்ளக்காடாக காட்சியளிக்கும் சாலைகள். மும்பையில் மழை நீடிக்கும் என ஆரஞ்சு நிற எச்சரிக்கை. இமாச்சல பிரதேசத்தின் பள்ளத்தாக்கு மாவட்டங்களில் கனமழை பெரு வெள்ளம். குழு மாவட்டத்தில் காட்டாற்று வெள்ளத்தில் சிக்கி ஏராளமான வீடுகள் சேதம். விமர்சனங்களை புறந்தள்ளி மக்களை தேடி பயணிப்போம், மக்கள் குறைகளை தீர்ப்போம். திமுக தொண்டர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம். சத்தியமங்கலம் அருகே காட்டு யானை தாக்கியதில் விவசாயி உயிரிழப்பு. ஒற்றை யானையை விரட்ட வனத்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை என பொதுமக்கள் புகார். உளுந்தூர்பேட்டை வாரச்சந்தையில் 3 கோடி ரூபாய்க்கு மேல் ஆடுகள் விற்பனை. ஒரு ஆடு 25,000 ரூபாய் வரை விற்பனையானதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. சமயபுரம் மாரியம்மன் கோவில் ராஜகோபுரத்திற்கு குடமுழுக்கு. இதோ திருக்குட நன்னீராட்டு பெருவிழா சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 5 ஆண்டு கால காத்திருப்பு, 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடக்கக்கூடிய இந்த கும்பாபிஷேகம் கொரோனா இடையூறுகளாலும் இடைவெளிகளாலும் மிக நீண்ட காலம் அல்ல, நீண்ட வருடம் காத்திருந்து. தமிழகம் முழுவதும் இருந்து 1,000,000 பக்தர்கள் வருகை. நாகை அருகே 2 மீனவ கிராம மக்களிடையே மோதல். மீனவ கிராமத்தின் உள்ளே புகுந்து வீடு வாகனங்களை தாக்கும் CCTV காட்சியில் வெளியான நிலையில் 15 பேர் கைது. தகுதியான பேராசிரியர்கள், போதிய உள்கட்டமைப்பு வசதிகள் இல்லாத 225 பொறியியல் கல்லூரிகளுக்கு அண்ணா பல்கலைக்கழகம் நோட்டீஸ். கல்லூரிகள் இணைப்பு நீட்டிப்பை பெற 2 வாரங்களுக்குள் முரண்பாடுகளை சரி செய்யவும் உத்தரவு. அரசு பள்ளிகள் கல்லூரிகளில் 10,371 காலி பணியிடங்களை நிரப்ப அறிவிப்பாணை வெளியீடு. டிசம்பரில் தேர்வு நடைபெறும் என ஆசிரியர் தேர்வு வாரியம் தகவல். திருவட்டாறு ஆதிகேசவ பெருமாள் கோவிலில் 418 ஆண்டுகளுக்கு பின் குடமுழுக்கு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்று உள்ளூர் விடுமுறை. சத்தியமங்கலம் அருகே பேருந்தை விரட்டிய யானை கூட்டம். ஆ
பேருந்தை பின்னால் இயக்கியதால் பயணிகள் தப்பினர். கர்நாடகாவில் கடலோர மாவட்டங்களில் தென்மேற்கு பருவமழை தீவிரம். வெளித்து வாங்கும் கனமழையால் பல இடங்களில் நிலச்சரிவு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.